ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? சென்டென்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட்னா என்ன, சென்டென்சஸ்னா என்ன, க்வெஸ்சன் மார்க்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்லப்பா. இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த க்வெஸ்சன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ் ஆல்ரெடி என்ன சொன்னேன், க்வெஸ்சன்ஸ்னா லாஸ்ட் வந்துட்டு க்வெஸ்சன் மார்க் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன்ல. இந்த கிளாஸில் வந்துட்டு எப்படி அந்த க்வெஸ்சன்ஸை எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, பேஜ் நம்பர் 43 பாருங்க. எஸ் சென்டென்சஸ் வி நோ கேன் பி ஸ்டேட்மெண்ட் ஆர் எ க்வெஸ்சன். ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டா க்வெஸ்சனான்னு நம்மளுக்கு தெரியும். சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி சேஞ்ச் இன்டு க்வெஸ்சன்ஸ் பை சேஞ்சிங் த பொசிஷன் ஆஃப் சம் வேர்ட்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம க்வெஸ்சனாக மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா, அதில் இருக்கிற சில வேர்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீ த எக்ஸாம்பிள்ஸ் பிலோ. உங்களுக்கு அதை பற்றின எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மும்பை இஸ் எ பிக் சிட்டி. அது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி தானே, மும்பை வந்து ஒரு பெரிய நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி க்வெஸ்சனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இஸ் ஃபர்ஸ்ட் இருக்க இஸ், மும்பைக்கு அடுத்து இஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்காப்பா, அந்த இஸ்ஸை கொண்டு வந்து எங்கே எழுதணும், முன்னாடி எழுதணும். இஸ் மும்பை வந்துட்டு ரெண்டாவது போகணும். மும்பை எ பிக் சிட்டி க்வெஸ்சன் மார்க். இஸ் மும்பை எ பிக் சிட்டி, மும்பை ஒரு பிக் சிட்டியா அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்குறாங்க. அப்படி சரியா? அப்போது ஸ்டேட்மெண்ட் என்னவா மாறிடுச்சு, க்வெஸ்சனாக மாறிடுச்சு. செகண்ட் ஒன் பாருங்க. ஐ எம் மீரா ஸ் ஃப்ரெண்ட். ஐ எம் மீரா ஃப்ரெண்ட். இதில் ஆம் மட்டும் என்ன செய்கிறாங்க, முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஆம் ஐ மீராஸ் ஃப்ரெண்ட், ஆம் ஐ மீராஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. தேர்ட் ஒன், யூ ஆர் கோயிங் டு த லைப்ரரி. ஆன்சர் என்ன எழுதியிருக்காங்க அதுக்கு, ஆர் யூ, அந்த ஆருங்கிற வேர்டு முன்னாடி வந்துருச்சு, யூங்கிற வேர்டு ரெண்டாவது போயிடுச்சு. ஆர் யூ கோயிங் டு த லைப்ரரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், எஸ்டர்டே வாஸ் அ வெரி கோல்டு டே. எஸ்டர்டே வாஸ் எ வெரி கோல்டு டே அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை எப்படி க்வெஸ்சனாக மாற்றலாம், வாஸ் எஸ்டர்டே எ வெரி கோல்டு டே. வாஸ்ங்கிற வேர்டு முன்னாடி போயிடுச்சு. வாஸ் எஸ்டர்டே எ வெரி கோல்டு டே. ஃபிஃப்த் ஒன், ஆல் த பனானாஸ் வேர் நாட் ரைப். இதில் எல்லா பனானாவும் ரைப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எந்த வேர்டு முன்னாடி போயிருக்கு, வேர் WERE அப்படிங்கிற வேர்டு மட்டும் முன்னாடி போயிடுச்சு. வேர் ஆல் த பனானாஸ் நாட் ரைப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன், சீமா வில் சிங் எ சாங். சீமா வில் சிங் எ சாங். ஓகே, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வில் வேர்டு முன்னாடி வந்து வில் சீமா சிங் எ சாங். செவன்த் ஒன், எவ்ரி ஒன் ஷால் ஸ்டாண்ட் அப் ஷால். எவ்ரி ஒன் ஸ்டாண்ட் அப் அப்போ ஷால்ங்கிற வேர்டு மட்டும் முன்னாடி வந்துடுச்சு. எயித் ஒன், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அட்டன் த மீட்டிங். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஷுட்ட மட்டும் முன்னாடி போனோம். ஷுட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் த மீட்டிங் அப்படின்னு மாற்றிருக்காங்க. நைன்த் ஒன், பூர்ணிமா ஹேஸ் ஓன் த கோல்டு மெடல்ஸ். ஓகே, ஹேஸ் இதில் முன்னாடி வந்திருக்கு. ஹேஸ் பூர்ணிமா ஓன் த கோல்டு மெடல். டென்த் ஒன் பாருங்க, ஆல் த கேர்ள்ஸ் ஹாவ் கான் ஹோம். ஆன்சர் என்னது, ஹாவ்ங்கிற வேர்டு முன்னாடி வரணும், ஹாவ் ஆல் த கேர்ள்ஸ் கான் ஹோம் அப்படின்னு எழுதணும். லெவன்த் ஒன், சூர்யா கேன் ஸ்விம் வெரி ஃபாஸ்ட். அதில் கேனுங்கிற வேர்டை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். இப்போ என்ன வரும், கேன் சூர்யா ஸ்விம் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு எழுதணும். டுவெல்த் ஒன், வி மஸ்ட் டெல் ஹிம் த ட்ரூத். இப்போ இதில் என்ன வரணும், மஸ்ட்டுங்கிற வேர்டு முன்னாடி வரணும். மஸ்ட் வி டெல் ஹிம் த ட்ரூத். ஓகே, இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்லப்பா. இது ஓகே, இதுக்கான எக்ஸசைஸ் பாருங்கள் பேஜ் நம்பர் 44. எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஒன், சேஞ்ச் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்ட்டு க்வெஸ்சன்ஸ். உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை க்வெஸ்சனாக மாற்றணும். ஆல்ரெடி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பண்ணிட்டு பேஜ் நம்பர் 43 பார்த்தோம்லப்பா. ஒரு வேர்டை மட்டும் எடுத்து முன்னாடி போட்டோன்னா அது என்ன ஆயிரும், ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன்ஸாக மாறிடும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த சன் இஸ் எ பிரைட் ஸ்டார். அதில் என்னதை மட்டும் வேர்டை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும்,
இஸ் அப்படிங்கிற வேர்டு மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். இஸ் த சன் ஏ பிரைட் ஸ்டார், இஸ் மட்டும் முன்னாடி கொண்டு வந்துட்டு த சன் ஏ பிரைட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எழுதுனா போதும். க்வெஸ்சன் மார்க் லாஸ்ட்ல கம்பல்சரி போடணும். தென் செகண்ட் ஒன், இட் வில் ரைன் திஸ் ஈவினிங். இதில் எந்த வேர்டு முன்னாடி வரணும், வில் ரெண்டாவது இருக்கிற வேர்டு எப்பயுமே என்ன செய்யணும், முன்னாடி கொண்டு வரணும். ஸோ வில் முன்னாடி வரணும், வில் இட் ரைன் திஸ் ஈவினிங், வில் இட் ரைன் திஸ் ஈவினிங் எழுதி க்வெஸ்சன் மார்க் போடணும். பேஜ் நம்பர் 45ல எக்ஸசைசஸ் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த் என்ன போட்டிருக்காங்க, எக்ஸசைசஸ் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் எந்த வேர்டு முன்னாடி வரணும், ஆர் அப்படிங்கிற வேர்டு மட்டும் முன்னாடி வரணும். ஆர் எக்ஸசைசஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த், ஆர் எக்ஸசைசஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஃபோர்த் ஒன், நேதாஜி வாஸ் அ கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர், நேதாஜி வாஸ் அ கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, வாஸ் நேதாஜி எ கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஃபிஃப்த் ஒன், வி மஸ்ட் ஆல்வேஸ் டெல் த ட்ரூத், வி மஸ்ட் ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். இதில் எந்த வேர்டு முன்னாடி வரணும், மஸ்ட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் முன்னாடி வரணும். மஸ்ட் வி ஆல்வேஸ் டெல் த ட்ரூத், மஸ்ட் வி ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். சிக்ஸ்த் ஒன், ஆல் த ஆப்பிள்ஸ் வேர் ராட்டன், ஆல் த ஆப்பிள்ஸ் வேர் ராட்டன். இதில் எந்த வேர்டு வரணும், ஆல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கடுத்து நாலாவது வேர்டாக இருக்கிறது தான் வரணும், வேர் அப்படிங்கிற வேர்டு. வேர் ஆல் த ஆப்பிள்ஸ் ராட்டன், வேர் ஆல் த ஆப்பிள்ஸ் ராட்டன். செவன்த் ஒன், தே கேன் பே த ஃபீஸ் ஆன் மண்டே, தே கேன் பே த ஃபீஸ் ஆன் மண்டே. ஆன்சர் இஸ் கேன் தே பே த ஃபீஸ் ஆன் மண்டே, கேன் தே பே த ஃபீஸ் ஆன் மண்டே. அண்ட் எயித் ஒன், தே வேர் கிராசிங் த ரோடு, தே வேர் கிராசிங் த ரோடு. கேன்சர் என்னது, வேட், வேர் தே கிராசிங் த ரோடு, வேர் தே கிராசிங் த ரோடு. நைன்த் ஒன், வி ஹாவ் அரைவ்ட் ஆன் டைம், வி ஹாவ் அரைவ்ட் ஆன் டைம். இதில் எந்த வேர்டு முன்னாடி வந்திருக்கு, ஹாவ். அப்போ என்ன எழுதணும், ஹாவ் வி அரைவ்ட் ஆன் டைம், ஹாவ் வி அரைவ்ட் ஆன் டைம் அப்படின்னு எழுதணும். அண்ட் டென்த் ஒன் பாருங்கள், த நியூஸ் ஹேஸ் ஷாக்ட் எவ்ரி ஒன், த நியூஸ் ஹேஸ் ஷாக்ட் எவ்ரி ஒன். இதில் ஹேஸுங்கிற வேர்டு முன்னாடி வரணும், ஹேஸ் த நியூஸ் ஷாக்ட் எவ்ரி ஒன், ஹேஸ் த நியூஸ் ஷாக்ட் எவ்ரி ஒன் அப்படின்னு எழுதணும். ஓகே, தேங்க்யூ.